கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த பிளஸ் டூ மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. இதில் மாணவி அணிந்திருந்த உடல்களில் இரத்தக்கரைகள் இருந்ததாகவும் மாணவி இறப்பதற்கு முன்னதாக அவரின் உடலில் காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியின் இதயம் உள்ளிட்ட 5 உறுப்புகள் தடயவியல் துறை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அதிக அளவிலான இரத்தப்போக்கும் மரணத்திற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை தொடங்குவதற்கு முன்பாக 36 முதல் 48 மணி நேரத்திற்கு முன்பாக மாணவி உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியின் விலா எலும்புகள் முறிந்திருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.